கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. கிருஷ்ணபிரான் பிறந்த அஷ்டமி நாள் கோகுல அஷ்டமி என்கிற பெயரில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை ஒட்டி கோவையில் பல வடிவங்கள் செய்யப்பட்டுள்ள கிருஷ்ண சிலைகளின் விற்பனை களைகட்டியது. கிருஷ்ண சிலைகள், புல்லாங்குழல் ஆகியவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி பூக்கள் விற்பனை களைகட்டியது. பொதுமக்கள் கோவிலுக்கும் வீடுகளுக்கும் பூசைக்கு பயன்படுத்தப்படுகிற மலர்களையும் மாலைகளையும் உதிரி பூக்களையும் வாங்கி சென்றனர். கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி பூக்கள் விலை அதிகரித்ததால் தங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதாக மலர் மாலைகள் தொடுக்கும் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல பூசை பொருட்கள், கிருஷ்ண சிலைகள் ஆகியவற்றின் விற்பனையும் களைகட்டியது. கிருஷ்ணர் பிறந்த ஊராக கருதப்படும் மதுராவில் பிருந்தாவன் கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒளிர்ந்தது. கண்கொள்ளா காட்சியாக அது அமைந்திருந்தது. நேற்றிரவு முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து நீண்ட வரிசையில் நின்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் தலைமையகமான பெங்களூரு இஸ்கான் கோவிலில் கிருஷ்ண சிலை மலர் மாலைகளாலும் வண்ண விளக்குகளாலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பக்தர்கள் இன்னிசை பாடி கிருஷ்ணருக்கு புகழஞ்சலி பாடினர். அண்டை நாடான நேபாளத்திலும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது. நேபாளத்தின் லலித்பூரில் அமைந்துள்ள கிருஷ்ணர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள NewsJ YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.